Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்பி மேக்கப் செட் தான் பார்க்க போறோம். நிறைய பொருள் இதல செஞ்சு காட்ட போறோம். சோ இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தா தான் போகும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணாடி தான் செய்ய போறோம். கண்ணாடிக்கு இந்த மாதிரி அட்டையில இந்த ஷேப்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேனா இந்த அட்டையில ஒரு கண்ணாடி ஓட்டணும். கண்ணாடிக்கு நான் என்ன எடுத்துக்கேனா காம்ப்ளன் கவர் இல்ல பூஸ்ட் கவர்லாம் இருக்கும்ல அந்த கவரை கட் பண்ணி நான் ஓட்டிருக்கேன். இத ஓட்டிட்டு எக்ஸஸா உள்ள இந்த ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு நான் வந்து ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பிறகு இந்த சென்டரில் மட்டும் ஓவல் ஷேப்பில் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சென்டரில் தான் நமக்கு கண்ணாடி வரப்போகுது. அதுக்காக தான் அதை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம கண்ணாடிக்கு தேவையான ஃப்ரண்ட் சைடு கிடச்சிடுச்சு. இந்த ஃபோம் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அட்டையில் ஒட்டிடணும். இப்போ வந்து நம்ம கண்ணாடிக்கு ஃப்ரண்ட் சைடு கிடச்சிடுச்சு. இந்த கண்ணாடி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டோன் எடுத்து அதை ஓட்டலான்னு சொல்லிட்டு ஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோனை வந்து அதில் ஒட்டிட்டேன். அப்புறம் சைடில் வந்து க்ரீன் கலரில் லீஃப் மாதிரி ஒரு ஸ்டோன் இருந்தது, அதையும் ஒட்டிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நெயில் பாலிஷ் தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு மணி எடுத்து வச்சுக்கிறேன். மணிக்குள்ளே ஒரு ஸ்டிக்கை வந்து விடுறேன். அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மாஸ்கிங் டேப் எடுத்து அதில் வந்து நான் சுற்றிடுறேன். சுற்றின பிறகு அதுக்கப்புறமா க்ளூ கன்னை வச்சு அந்த மணிக்குள்ளே கொஞ்சமாக அந்த க்ளூ கன்னை அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த குச்சியை உள்ளார விடுறேன். விட்டோன்னா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குது. இப்போ அந்த குச்சிக்கு மட்டும் பிளாக் கலரில் நெயில் பாலிஷ் இருந்தது, அதை நான் அடிச்சிடுறேன். இப்போ வந்து நான் 4 கலர்ஸில் நெயில் பாலிஷ் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்கப் செட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணனா ஒரு கார்ட்போர்டை வந்து பிளாக் கலர் A4 ஷீட்டால் சுத்தமாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த அட்டையில் நான் 9 கலர்ஸ் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 9 கலர்ஸில் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சு செய்யலாம். நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட மேக்கப் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா அதுக்கு மேல் பகுதியில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டுறேன். ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும்ல அதுக்காக. இப்போ இந்த கண்ணாடி ஓட்டினோன்னே நம்மளோட மேக்கப் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேக்கப் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதுக்கான ப்ரெஷ்ஷை தான் ரெடி பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஸ்கெட்ச் ஏதாவது பழசு இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளார இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கணும். இது மேலே லைட்டாக கவர் மாதிரி இருக்கும், அதை விட்டு அந்த நார் மாதிரி இருக்கிறத வெளியில் எடுத்தோன்னா நமக்கு ப்ரெஷ்ஷு கிடச்சிரும். ஆல்ரெடி நான் வந்து ஒயலட் கலர் எடுத்ததுனால இது கையிலலாம் கொஞ்சம் ஒட்டுனுச்சு. இந்த பீஸை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சின்னது தான் நமக்கு தேவை. அதனால் இதை வந்து நான் ஒரு பேப்பர் ஸ்டாக்குள்ள ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பேப்பர் ஸ்டாக்கில் கொஞ்சமாக நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இதை உள்ளார வச்சோன்னா நல்லா நமக்கு பிடிச்சிக்கும். ஒயிட் கலரில் தெரியுதுனால நான் என்ன பண்ணுறேன்னா பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து நான் வந்து அடிக்கிறேன். அதை அடித்தோடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் லைட்டாக ஒயிட் கலரில் தெரியுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இதை அடித்து முடித்த பிறகு செகண்ட் கோட்டிங் என்ன பண்ணேன்னா என்கிட்ட உள்ள அக்ரலிக் பெயிண்ட்டை வந்து அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த ப்ரெஷ்ஷோட எட்ஜில் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாஸ் ஷீட்டை வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அப்போ தான் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்ம பாதி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்கெட்சோட பீஸ் ஒன்று, அதை வந்து திரும்ப ரெண்டாக பெண்ட் பண்ணி அதை வந்து இதே மாதிரி ஸ்ட்ராக்குள்ளே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து மார்க்கர் வச்சு கலர் பண்ணும்போது அது வந்து நல்லா இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ராக் பின்னாடி சின்னதாக ஹோல் இருக்கும்ல அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹாட் க்ளூ வச்சு மூடிடுறேன். இப்போ நமக்கு தேவையான ரெண்டு ப்ரெஷ்ஷுமே கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பர் டம்ளரில் கீழே உள்ள பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ரெண்டு டம்ளர் எடுத்து அதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பீஸ் தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால இப்போ இதை வந்து அதே மாதிரி பிளாக் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிடுறோம். நான் இப்போ காட்டுறது வந்து பேப்பர் டம்ளரோட வெளிப்பகுதி. அந்த பகுதியில் மட்டும் நான் வந்து பெயிண்ட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ரோஸ் பவுடரை செட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு ரவுண்டாக கார்ட்போர்டை கட் பண்ணி அதில் ஒட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட உள்ள ஸ்பாஞ்சை வந்து கட் பண்ணி ரவுண்டாக வச்சிடுறேன். நம்ம ஷர்ட்லாம் வாங்கினேன்னா அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு கொடுப்பாங்களே அதுதாங்க அந்த ஸ்பாஞ்சு. இப்போ இன்னொரு டம்ளரோட அந்த பார்ட் இருக்குல்ல அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதோடய சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன்னா அந்த மூடி குள்ளரை வந்து கண்ணாடிக்கு ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த கவரை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த கேப்பை நான் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஹார்ட்டை வந்து கட் பண்ணி அதில் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ரோஸ் பவுடர் பாக்ஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் கண்ணாடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து அட்டையை வெட்டிக்கிட்டு அது மேலே அந்த கண்ணாடி ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட்டையும் அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபோம் ஷீட்டோட நடுவில் உள்ள சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நடுவில் தான் கண்ணாடி தெரியும்ல, அதுக்காக. கண்ணாடிக்கு பின்னாடி ஸ்டாண்டு வரும்ல, அதுக்காக தான் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒட்டிட்டேன். பாருங்கள் நம்மளோட கண்ணாடி எப்படி ஷைனிங்காக இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் ஸ்ட்ரா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கிராஸாக மேல் பகுதியில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும், அதனால் என்ன பண்ணுறேன்னா கம் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு குட்டி கார்ட்போர்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி ஒட்டிடுறேன். அதுக்கப்புறமா எக்ஸஸாக உள்ள அந்த பேப்பர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா லிப்ஸ்டிக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேப்பர் டம்ளர்லாம் கட் பண்ண அந்த ஓர பகுதி இருக்கும்ல, அதை தான் நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக கட் பண்ணி அந்த லிப்ஸ்டிக்கை கீழே நான் வந்து ஓட்டிட்டேன். இது பார்க்கறதுக்கு அழகாக ஒரு பார்டர் கொடுத்த மாதிரி நல்லா இருந்தது. லிப்ஸ்டிக்கை வந்து திருகிறதுக்கு பிளாக் கலரில் ஒரு பீஸ் இருக்கும்ல, அதை தான் நான் இப்போ ஒட்டிகிட்ருக்கேன். நான் வந்து நாலு கலர் லிப்ஸ்டிக் செய்யலான்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை பெயிண்ட்டெல்லாம் அடித்து காட்டலை, பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லிப்ஸ்டிக்கு நான் வந்து ஃபோர் கலர்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து பிளாக் கலர் அடிச்சிட்டேன், அதுதான் அந்த திருகிற பகுதி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கீழே வந்து கோல்டன் கலர் அடிச்சிட்டேன், அது பார்க்கறதுக்கு ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு மேக்கப் செட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதே மாதிரி பேப்பர் டம்ளரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதில் வந்து கலர் கலராக ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி ஓட்டுறேன். ஃபோம் ஷீட்டை வந்து என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அதில் கட் பண்ணி ஓட்டலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன், சென்டரில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி ஓட்டியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரியே அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சீப்பு மாதிரி ஒரு ஷேப்பை நான் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ சீப்போட பல்லை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக வி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோம் ஷீட்டாக எடுக்கிறதுக்கு பதில் மொத்தமாகவும் வெட்டிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக ஒன்று விட்டு ஒன்று நம்ம அந்த பல்லை மட்டும் எடுத்து எடுத்து கீழே போட்டுடணும். இப்போ நம்மளோட சீப்பு அழகாக ரெடி ஆகிடுச்சி, பார்பிக்கு பிடிச்ச பிங்க் கலரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபோம் ஷீட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பீஸை கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஓட்டிட்டேன். ஏன்னா முதல்ல செஞ்ச சீப்பு வந்து லேஸாக லைட்டாக இருந்தது, ஸோ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு இதுவை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் என்கிட்ட இருந்துச்சு, அந்த பாட்டிலோட முனையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன், ஷார்ப்பாக இருந்த அந்த எஜ்ஜை மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரா வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கோல்டன் கலர் பெயிண்ட்டால் நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேர் ட்ரையர் பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் வேணும்ல, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒட்டிகிட்ருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ஷேப்பில் தான் பாட்டில் இருந்தது, அதனால தான் நான் இதில் ரெடி பண்ணேன். உங்ககிட்ட ரவுண்ட் பாட்டில் இருந்ததுன்னா அதில் ரெடி பண்ணுங்கள், பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்கும். இந்த பாட்டிலுக்கு பேக் சைடு வந்து சின்னதாக ஹோல் போட்டேன், போட்டுட்டு அதில் வந்து ஏற்கனவே என்கிட்ட இந்த வேஸ்ட் ஒயர் ஒன்று வந்து கட் பண்ணி அதில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஹேர் ட்ரையர் ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணேன்னா ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுக்கிட்டேன், அதை வந்து ஒன்றா சேர்த்து வச்சு ரப்பர் பேண்டை போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் எடுத்துகிட்டு நடுவில் வந்து சின்னதாக ஒரு மணி எடுத்து வச்சேன். அந்த மணியை வந்து நீங்கள் ஹாட் க்ளூ வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அதை வந்து வெளியில் வந்துடும். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி அந்த ஸ்டிக் மேலே ஒட்டிட்டேன். அந்த குச்சோட ஓரத்தில் வந்து குச்சி தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த சில்வர் கலர் பேப்பர் இருக்குல்ல அதை வந்து நான் கட் பண்ணி ஒட்டிட்டேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்பியோட மேக்கப் செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்பிக்கு மேக்கப் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மளோட பார்பிக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம். வாவ், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம சீப்பால் தலையை சீவ போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்பிக்கு லிப்ஸ்டிக் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மேக்கப் கிட் வச்சு பார்பிக்கு மேக்கப் பண்ணுறோம். நம்மளோட குட்டி குட்டி ப்ரெஷால் பார்பிக்கு ஐலேஷர் பண்ணுறோம், லிப்ஸ்டிக் போடுறோம். சாரி, ரோஸ் பவுடர் அடிக்கவே மறந்துட்டேன்ல. மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.